அனைவருக்கும் வணக்கம். இது யூகே தமிழா, உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் தர சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்கேட் பால்மொழிவ் இந்தியா லிமிடெட்லேருந்து நம்மளுக்கு வந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கு யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குது, இது எப்படி அப்ளை பண்ணுறது, இது அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, இது என்றைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி, ப்ளஸ் அப்ளை பண்ணால் என்ன ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், இதை பற்றின விரிவான தகவல்களுக்கு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, கோல்கேட் பால்மொழிவ் இந்தியா லிமிடெட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனம் தான் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பேர் பாருங்கள், கீப் இந்தியா ஸ்மைலிங் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க. ஷார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கோல்கேட் ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் தர்றாங்க. அதாவது நிறைய விதமான ஸ்காலர்ஷிப்ஸ் தர்றாங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன மெத்தடில் வந்து இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க மக்களுக்கு, ப்ளஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன வகையில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் தர்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்கள், மொத்தம் இவங்க வந்து ஆறு விதமான ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. அப்புறம் 3 இயர் அண்டர் கிராஜுவேட் யூஜி கோர்ஸ் படிக்கிறவங்க, டிகிரி படிக்கிறவங்களுக்கும், ப்ளஸ் வந்து 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கும் தர்றாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஸ் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு தர்றாங்க, ப்ளஸ் இன்ஜினியரிங் கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கு தர்றாங்க, தென் ஒகேஷ்னல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு தர்றாங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் நல்லா யங் அத்லெட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. ப்ளஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதாவது ஒரு தனி மனிதர் வந்து வேறு யாருக்காச்சும் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுற விதமாகவும் வந்து ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. இல்லை வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஒரு ஸ்காலர்ஷிப் மட்டும்தான் வந்து கோல்கேட்லேருந்து தராங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th முடித்து இந்த வருஷம் 2021 அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th வந்து நம்ம வந்து என்ரோல் பண்ணியிருக்கணும். அந்த 10th வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் அவங்க வந்து 75% மார்க் வந்து வாங்கியிருக்கணும். அதுமாதிரி ஃபேமிலி இன்கம் பாருங்கள், கிட்டத்தட்ட 5 லட்சரூபாய்க்கு கம்மியாக இருக்கணும். ஒரு வருஷத்தோட ஃபேமிலி இன்கம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சரூபாய் கம்மியாக இருக்கணும். இதை வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷம் அதாவது 2 வருஷத்துக்கு தர்றாங்க. 11th ப்ளஸ் 12th, 11th 20,000 தராங்க, 12th வந்து 20,000 தராங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்து பாருங்கள், கீப் இந்தியா ஸ்மைலிங் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் அண்டர் கிராஜுவேட் அண்ட் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது யூஜி டிகிரி படிக்கிறவங்களுக்கு வந்து தர்றாங்க. 3 வருஷம் யூஜி டிகிரி, அதாவது டிகிரி படித்தாலும் சரி டிப்ளமோ படித்தாலும் சரி அவங்க வந்து தர்றாங்க. அவங்க வந்து 2020 வந்து கிளாஸ் 12th, அதாவது போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 12th முடித்து இந்த வருஷம் ஏதாவது ஒரு காலேஜில் வந்து இவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். குறைஞ்சபட்சம் 3 வருஷம் கோர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுமாதிரி 12th வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து குறைஞ்சபட்சம் 60% மார்க் வாங்கியிருக்கணும். ப்ளஸ் இவங்க வந்து இவங்களோட குடும்ப வருமானங்கிறது 5 லட்சத்து கம்மியாக இருக்கணும். இப்படி இருந்து இவங்க நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளை செலக்ட் பண்ணாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் தர்றாங்க. ஸோ மொத்தம் 3 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 90,000 ரூபாய் வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. அடுத்து பாருங்கள், கீப் இந்தியா ஸ்மைலிங் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் ஃபார் ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸில் வந்து இவங்க வந்து எதை கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து பிடிஎஸ் டென்டல் சர்வீஸ். ஏன்னு பார்த்திங்கன்னா கோல்கேட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டென்டல் சம்மந்தமானதுங்கிறதுனால இவங்க வந்து பிடிஎஸ்க்கு முக்கியத்துவம் தர்றாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. ஸோ அவங்க எகைன் சேம் க்ரைட்டீரியா தான், 2020 வந்து 12th எக்ஸாம் முடித்து குறைஞ்சபட்சம் 60% மார்க் வாங்கியிருக்கணும். அவங்க வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து பிடிஎஸ்லேயோ இல்லை பிடெக் ப்ரோக்ராமோ 4 வருஷ ப்ரோக்ராமில் வந்து இவங்க வந்து கம்பல்சரி வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், என்ரோல் பண்ணியிருக்கணும். ஃபேமிலி இன்கம் 5 லேக்ஸ் கம்மியாக இருக்கணும். இப்படி இருந்தால் இவங்க வந்து 1 இயர் பெர் இயருக்கு வந்து 20,000 சொல்லி மொத்தம் 4 இயர்ஸ்க்கு சேர்த்து இவங்க வந்து எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,000 ருபீஸ் வந்து தராங்க. அடுத்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பாருங்கள், கீப் இந்தியா ஸ்மைலிங் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஒகேஷனல் கோர்சஸ். இந்த ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸ் மூலமாக நடத்துகிற கோர்சஸில் படிக்கிற 1 இயர் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. ஸோ அகெயின் இந்த க்ரைட்டீரியாஸ் எல்லாமே சேம் தான், ஆனால் வந்து இது வந்து 1 வருஷம் ஒகேஷனல் கோர்ஸாக இருக்கணும். அந்த 1 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,000 ருபீஸ் ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கீப் இந்தியா ஸ்மைலிங் ஃபவுண்டேஷனல் ஸ்காலர்ஷிப் ஃபார் யங் அத்லெட்ஸ். ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக ஒரு மாநில மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களாவோ இல்லை வந்து வின் பண்ணவங்களாவோ இருக்கணும். அவங்க வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 500வது இடத்துக்குள்ளே இருக்கணும். ஸ்டேட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 100வது இடத்துக்குள்ளே இருக்கணும். மாவட்ட லெவலில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 10க்குள்ளேயாச்சும் இவங்க இருக்கணும். ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 9லேருந்து 16 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்களோட ஃபேமிலி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 5 லேக்ஸ்க்கு தாண்டக்கூடாது.
அப்படி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 75,000 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அத்லெட்ஸ்க்கு வந்து இவங்க ஸ்காலர்ஷிப் தராங்க. ஸோ 3 வருஷத்துக்கு கணக்கு போட்டுக்கோங்க நீங்களே. அதுமாதிரி ஃபைனலாக வந்து கீப் இந்தியா ஸ்மைலிங் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் ஹெல்பிங் அதர்ஸ், மற்றவங்களுக்கு வந்து ஏதாவது உதவிகள் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு வந்து இவங்க வந்து ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு எவ்வளோ தராங்கன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 75,000 வந்து தர்றாங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா படி ஃபார் ஸ்டடி அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம், இல்லைனா கோல்கேட் பால்மொழிவ் இந்தியா லிமிடெட், இல்லைனா கீப் இந்தியா ஸ்மைலிங் ஃபவுண்டேஷனல் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து அந்த லிங்க் வந்து உள்ளுக்கு உங்களை டைரெக்ட் பண்ணும். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்துக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுமாதிரி ஐடி ப்ரூஃப், ஏதாவது ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும், இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், மார்க்ஷீட்ஸ் வேணும், அதுமாதிரி ஏதாவது கல்லூரிகளில் பள்ளிகளில் படிக்கிறீங்கன்னா அட்மிஷன் போட்டதுக்கான ரெசிப்ட் வச்சுருக்கணும், அதுமாதிரி எக்ஸாம்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கணும், டிசபிலிட்டி இருக்கிறவங்க டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கணும், ப்ளஸ் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதேமாதிரி ஸ்போர்ட்ஸ் க்ரைட்டீரியாவில் போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், ப்ளஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் கோச்சு எந்த அகாடமியை சேர்ந்தவங்க இதெல்லாமே டீட்டெயில்ஸுமே வேணும். ஸோ இதெல்லாம் தான் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து இவங்க வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 3 April April 30 வரைக்கும் தான் இவங்க கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து டேட் வந்து என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஜூலை 31 வரைக்கும் இவங்க நம்மளுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதில் இந்த 6 types ஆஃப் ஸ்காலர்ஷிப்புமே வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 31 தான் நம்மளுக்கு கடைசி தேதி. அதுமாதிரி இவங்க வந்து இந்த யாருக்கு ஸ்காலர்ஷிப் தர்றது தர வேண்டாங்கிறது முடிவு பண்ணுறது எல்லாமே இந்த கமிட்டியோட ஒர்க்கு தான், அதாவது கோல்கேட் ஃபேமிலி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் கமிட்டியோட ஒர்க்கு தான், இல்லை எந்த வேறு எந்த கம்யூனிகேஷனும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கீப் இந்தியா ஸ்மைலிங் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப்போட டீட்டெயில்ஸ். ஸோ 11th standard ஆரம்பித்து கல்லூரி மாணவர்கள், வொக்கேஷனல் கோர்ஸ் படிக்கிறவங்க, அத்லெட்ஸ், இவங்க எல்லாருமே இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. மேலும் இது போன்ற விரிவான தகவல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூகேவி தமிழாங்கிற இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.